இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல் இது எத்தனை நாள் நடக்குது, முழு வரலாறு என்ன, அதுதான் இந்த வீடியோ. இந்த சண்டை என்னைக்கு நேத்துன்னு இல்லை, பல வருடமா இருக்கு. இஸ்ரேல் நாடு எப்போ உருவாச்சு? ஒருவேளை பாலஸ்தீன் நாட்டை ஆக்கம் செஞ்சிருப்பாங்களோ? இரண்டு நாட்டுக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்? மறுபடியும் மோதலா? என்னவா இருக்கும் தெரிஞ்சு போவாங்க. ஸோ அந்த முழு வீடியோலையும் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பாகம் பாகமாக பிரித்து டெய்லியும் எபிசோட் எபிசோடாக உங்களுக்கு வரும். ஸோ மொத்தமாக போட்டால் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க, குழம்பியும் போயிடுவீங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி பாகமாக போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றது நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாலஸ்தீன் இஸ்ரேல் நாட்டு மக்கள் மேல நிறைய தாக்குதல் நடந்துச்சு. அதனால இஸ்ரேல் தன் ராணுவத்தை ஜெருசலம் வீதியில இறக்குச்சு. அது மட்டும் இல்லாம அந்த நகரத்தோட பல இடங்கள்ல போகவும் தடை வச்சது இஸ்ரேல். இந்த நடவடிக்கையினால பாலஸ்தீன் மக்கள் பல பேரோட உயிரை பழிவாங்குச்சு இஸ்ரேல் சொல்லலாம். மீண்டும் வன்முறை. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இது ஒரு புதிய எழுச்சியா இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் ரொம்பவே பயந்தாங்க. இந்த வன்முறைக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு நகரம் தான். அது எனக்கா இல்ல உனக்கா அப்படின்றதுதான் இந்த பிரச்சனை. எப்படி நம்ம இந்தியால ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கா இந்தியாக்கா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையோட மோதல் தான் இந்த போர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோதல் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த மோதல் இருக்குது. 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் யூரோப்பை சேர்ந்த யூதர்கள், அதாவது யூதர்கள் சொன்னோம்னா ஜீவ்ஸ், நம்ம மொழியில் அப்படின்னு சொன்னோம்னா சேட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் வந்து ஜீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூதர்களோட எதிர்ப்புனால தான் யூரோப் வேலை ஒரு சொந்த நாடை நிறுவ ஜியானிஸ்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த காலத்துல பாலஸ்தீன் ரீஜியன் வந்து முஸ்லீம், ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாருமே வாழ்ந்து வந்தாங்க. அப்போது இருந்த ஓட்டமான் அரசு இது ஒரு புனிதமான இடமா நினைச்சாங்க. ஏன்னா மூன்று மதத்தை சேர்ந்தவங்களும் ஒரே நாட்டுல இருந்தாங்க. அப்போ இருந்த ஓட்டமான் பேரரசு முதல் வார்ல, முதல் உலக போர்ல வந்து தோத்துருச்சு. அப்பதான் இந்த ஆட்சி பிரிட்டனுக்கு போச்சு. பிரிட்டன் அரசு முதல் வேர்ல்ட் வார்க்கு முன்னாடியும் போர் நடக்கிறப்பவும் நிறைய உறுதிமொழி கொடுத்துச்சு. ஆனால் சொன்ன உறுதிமொழியெல்லாம் நிறைவேற்றலை. இதுக்கு ஒரு மெயின் காரணம் அப்படின்னா என்னன்னா, மிடில் ஈஸ்ட் பார்ட்டாக இருந்த பிரிட்டிஷ், பிரெஞ்சு இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோலில் பிரித்து இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் எனக்கு எனக்குன்னு அடிச்சுக்க தான் இவங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அராப் நேஷனலிஸ்டும் ஜியோனிஸ்ட் இதுக்கு நடுவில் இருந்த மோதலில் இவங்க ரெண்டு பேருக்குமே இருந்த சண்டை அதிகமாச்சு. ஓட்டமான் பேரரசு விழுந்த அப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட இந்த பொறுப்பு போச்சு. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஜியூஸ்க்குன்னு ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்ற ப்ரெஷரும் அதிகமாச்சு. ஸோ இந்த பாலஸ்தீனா ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ 1948 மே 14 தான் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு உருவாச்சு. இது உருவான மறுநாள் எஜிப்த், ஜோர்டன், சிரியா, ஈரான் இந்த நாட்டிலேருந்து தாக்குதல் வந்துச்சு இஸ்ரேலுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் அராப் இஸ்ரேல் போர் ஸ்டார்ட் ஆக ரீசன் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ஜூஸ் சுதந்திர போர் இல்லைன்னா விடுதலைக்கான போர்னும் சொல்லிப்பாங்க. இதுக்கு பின் அரபு நாடு இரண்டாக பிரித்தாங்க. ஆனா இது பாலஸ்தீன் மக்கள் நகிப்பா இல்லைன்னா பேரழிவு அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அந்த இருண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் பாலஸ்தீன் மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க. இல்லை ஜூஸோட ராணுவ வீரர்கள் இவங்களை வெளியே அமிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். 1948 நடந்த போர் தான் ஃபர்ஸ்ட் போர் அப்படின்னே சொல்லலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன் லாஸ்டா நடந்த ஆயுத மோதல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. 2014 காசால நடந்த இந்த போர், இதுக்கு பாலஸ்தீன் மக்கள் உட்பட 2000 பேர் வந்து இறந்து போனாங்க. 1956 ஸ்விஸ் கேனல் தொடர்பான போர்ல இஸ்ரேல், இஜிப்த் ரெண்டுமே வந்து போர் நடந்துச்சு. அதுல இஸ்ரேல் வந்து தோத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் ஒரு திட்டம் இல்லாம நடந்ததுனாலதான் இந்த தோல்வி தழுவிச்சு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், பிரிட்டன், பிரான்ஸ் இந்த நாட்டு மீது வந்த உலக நாடுகளை அழுத்தத்தினால இஸ்ரேல் நாடு பின்வாங்குச்சு. அதனாலையும் இந்த தோல்வியை தள்ளுவிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 1967 6 நாள் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல ஜூன் மாதம் 5வது நாளும் 10வது தேதியும் இந்த 2 தேதியிலுமே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்டோட விளைவு ரொம்பவே ஆழமா இருந்துச்சு. இஸ்ரேல் அந்த போரின் வெற்றியில காசா,
செனின் பென்சிலா தீவை வந்து கைப்பற்றுச்சு. 1948 இது இஜிப்டோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஈஸ்ட் ஜெருசலம் உட்பட வெஸ்ட் ஜார்டன் இது எல்லாமே வந்து சிரியாவோட கட்டுப்பாடுல இருந்துச்சு. கோலன் ஹைட்ஸ் இதுவும் சிரியாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் வந்து கைப்பற்றிட்டாங்க. இந்த நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 500,000 பாலஸ்தீன் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. 1973 யோம் கிப்பூர் ஈஜிப்ட் சிரியா ரெண்டு பேருமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போரை தொடுத்தாங்க. இந்த போர்ல எகிப்த் செனைன் பென்சிலா கைத்தீவை வந்து கைப்பற்றுச்சு. ஆனா மற்ற எதுவுமே வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து அவங்களால வாங்க முடியல. 6 வருடம் அப்புறம் ஈஜிப்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திட்டுச்சு. ஸோ ஈஜிப்ட் அதுக்கப்புறம் அரபு நாடா மாறிடுச்சு. இதே மாதிரி ஜார்டனும் ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து அவங்களும் வந்து அரபு நாடா மாறிட்டாங்க. 1994 காசா பாலஸ்தீன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. பின் 2008 2009 2012 2004 இஸ்ரேல் பாலஸ்தீன் இவங்க ரெண்டுக்குமே போர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போர்கள் இருந்தது தான் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனோட தொடக்க கதை. ஸோ இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனோட கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் சேனலை முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதிலிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. பாய் பாய் மக்களே.